பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 8292, GE 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட் யூக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி Module 2.03. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ்? லோட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம இப்ப சொல்லணும். இங்க மூணு டைப் ஆஃப் லோட்ஸ் கொடுத்துருக்கு. முதல்ல லோடுனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். இப்ப இங்க ஒரு சாப்ட் இருக்குன்னு வைங்க, நீளமான சாப்ட். இந்த சாப்டில ரெண்டு எட்ஜ்லயும் நம்ம பால் பேரிங்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ஈஸியா ரிவால்வ் ஆகுறதுக்காக. சாஃப்ட் வந்து இந்த இதுல ஈஸியா ரிவால்வ் ஆகலாம், சுத்தலாம். இப்ப இந்த இதுல ஒரு புள்ளியை இங்க நடுவுல மாற்றணும். இந்த புள்ளியுடைய ஓன் வெயிட்டே இது என்ன ஆகும், இந்த இதுல லோடா ஆக்ட் பண்ணும். இதே மாதிரி ஒரு கட்டடத்துடைய பீம் இருக்கு, இங்க ரெண்டு வால் இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணி நிக்கிறாப்புல ரெண்டு காலம், இது என்ன சொல்லுவாங்க, காலம், இது பீம். பீம்க்கு மேல நம்ம இன்னொரு சுவரோ ஏதோ வைக்கிறோம், இங்க நடுவுல வைக்கிறோம், அப்படின்னு என்ன ஆகும், இந்த சுவத்துடைய வெயிட் அதுதான் லோடு. இந்த இது ஒரு பீம்னு வச்சுக்கோங்க, அல்லாட்டினா இந்த லைனை வந்து இதே மாதிரி நம்மளுடைய சாஃப்ட்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு லோடு, ஒன்னு புள்ளியா இருக்கிறாப்புல ஒரு வெயிட் இருக்கு, அல்லாட்டினா இங்க நம்ம ஒரு பீம்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க ஒரு சுவரோ ஏதோ ஒரு ஜாமானோ நம்ம கொண்டு வந்து மேட்ல ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்ப அதனுடைய வெயிட் அந்த இதுதான் வந்து என்னது, லோடு. அப்போ பாயிண்ட் லோடுங்கிறது என்னது, லோடு இஸ் ஆக்டிங் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். இவ்வளவு நீள பீம்ல இந்த பர்டிகுலரா இந்த ஒரு இடத்துல மட்டும் லோடு, அந்த வெயிட் ஆக்ட் பண்றதுக்கு பேர் என்னது, பாயிண்ட் லோடு. ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, UDL. இது சில இடங்கள்ல UDL மட்டுமே கொடுப்பாங்க, அப்ப வந்து நீ எதோன்னு நினைக்க கூடாது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இவ்வளவு பெரிய பீம் இருக்கு, இந்த பீம்ல இந்த இடத்துல மட்டும்தான் லோடு வச்சிருக்கிறாங்க. லோடுனா இதுல பர்டிகுலரா ஒரே ஒரு பாயிண்ட்ல வச்சிருந்தாங்க, இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது எப்படி இருக்கு, W N/m கொடுத்துருக்குறாங்க. இப்ப W 30 N வச்சுக்க, 30 N/m ஒவ்வொரு மீட்டர்லயும் 30 N இந்த இதில் ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த ஓவரால் லென்த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 30 N/m கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இது 10 m லென்த்தாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளைட் பை 10, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. வேல்யூ ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்ஸ் ஈக்குவல் டு W×L, இதை வந்து kN கொடுத்து. பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், இந்த இதில் நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது இப்போ பர்டிகுலர் பாயிண்டில் இது ஆக்ட் பண்ணுதுன்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன்ஸ். அப்போ இந்த இதில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் பூரா அதனுடைய மிட் பாயிண்டில், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபிங்கிற இடத்துல இந்த லோடு ஆரம்பிக்குது, பிங்கிற இடத்துல யூனிஃபார்ம் லோடு முடியுது, அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதாவது அது வந்து பாயிண்ட் லோடு கணக்காக நம்ம ட்ரீட் பண்ணி கால்குலேஷன்ஸ்லாம் போடலாம். ஓகே, அடுத்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, UVL. இது டி, இங்கே வி இருக்கு, இது வேரி ஆகுது, இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஜீரோ லோடா இருக்கு, ஆனா இங்க வந்து அதிகமான லோடு இருக்கு, ஆனா இது யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, டிஸ்டன்ஸ் கூட கூட அதனுடைய லோடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதைத்தான் இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, WKN/m, ஒவ்வொரு மீட்டருக்கும் WKN kN அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். அப்ப வேல்யூ ஆஃப் UVLங்கிறது என்னது, W×LKN. இதில் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வரையிலும் இருக்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுதான் வந்து ஓவரால். ஏன்னா இதுவரையிலும் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வரையில் ரொம்ப குறையா இருக்கு, ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு பிறகு ரொம்ப கூட இருக்கு, அதனால வேல்யூ ஆஃப் UVL வந்து W×Length. CG என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு. இந்த இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு
இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கும்? 2/3 லென்த். லென்த் நம்ம எடுத்தோம்னா ஃப்ரம் ஏ, இங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2/3 இருக்கிற இடத்துல இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இங்கிருந்து பியில் இருந்து எடுத்தோம்னா இது வந்து எல் டிவைடட் பை 3. இப்போ இந்த இது 6 மீட்டர்ஸ் லென்த் இருக்குன்னு, எல் சீக்வல் டு 6 மீட்டர்ஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? 2/3 இன்டு எல், அப்போ இது வந்து 4 மீட்டர்ஸ். இதுல இருந்து 4 மீட்டர்ஸ்ல அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அப்ப நம்ம இந்த இதே மாதிரி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை நம்ம பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணிட்டு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறோம். அல்ல இங்க பி பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணா 6/3 2 மீட்டர்ஸ், இங்க இருந்தா 2 மீட்டர்ஸ், இங்க இருந்தா 4 மீட்டர்ஸ். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல தான் லோட் ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணுதுன்னு பாயிண்ட் லோடு கணக்கா நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடலாம். அப்ப இப்ப நம்ம வந்து 3 டைப் ஆஃப் லோட்ஸ் பார்த்துருக்கோம். இதுதான் வெரி காமன் டைப் ஆஃப் லோட்ஸ் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறாப்புல இருக்கு. என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். பெல் சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.